ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ஸ்கின் அண்ட் வெல்னஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முகப்பொருட்கள் கரும்புள்ளிகளை சரி செய்கிறதுக்கு ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே முகப்பொருள் ரொம்ப இயல்பான பிரச்சனையாக இருக்குங்க. இந்த முகப்பொருட்களை சரி செய்கிறதுக்கும் முகப்பொருள் வராமல் தடுக்கிறதுக்கும் முகப்பொருனால் வந்த கரும்புள்ளிகளை சரி செய்கிறதுக்கும் இந்த ஃபேஸ் பேக் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. அது கூட பாதி லெமன் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த முகப்பொரு எதனால் வருதுன்னு பார்த்தோம்னா, உடல் சூடு அதிகமாக இருக்கிறதுனாலையும் பொடுகு தொல்லை இருக்கிறதுனாலையும் கூடவே உணவு பழக்க முறையினாலையும் தாங்க வருது. நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்த உடனே ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு பாதி லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மீட்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷம் விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு ஒரு வாரம் வரைக்கும் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா முகப்பொருட்கள் முகப்பொருனால் வந்த கரும்புலிகள் எல்லாம் சரியாயிடுங்க. புதுசாக முகப்பொரு வராமலும் தடுக்க முடியுங்க நம்மளால். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.